மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ஞானாம்பிகை சமேத வதானியஸ்வரர் சுவாமி கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஞானாம்பிகைக்கு ஸ்ரீ லலிதா சகஸ்ர நாம ஹோமம் செய்யப்பட்டு பாலபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து 108 தாமரை மலர்களால் புஷ்பாஞ்சலி செலுத்தப்பட்டது. அம்பாளின் முன்பு சர்க்கரை பொங்கல் பரப்பப்பட்டு நெய்யை ஊற்றி அம்பாளின் முகம் தெரியும் வகையில் நெய்குள சர்க்கரை பாவாடை விசேஷ பூஜை நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனா்.